ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகுவின் டவுன். இன்னைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இதுதான் வந்து நம்மளோட நம்ம வீட்டில் சேர்ந்துருக்க ஒரு ஃபேமிலியோட நியூ நம்பர். ஹாய் சொல்கிறது எல்லாத்துக்கும். அண்ட் இதோட பேர் வந்து குழலினி. நான் வந்து ஷார்ட்டாக குழல் குழல் தான் கூப்பிடுவோம். ஸோ பவித்ரம் பேர்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து நாங்கள் இந்த குழல்லையும் வந்து எடுத்தோம். இன்னொரு ஒரு நம்பர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 1 month கழிச்சு அது வரும். ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் டெலிவரி வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அந்த ப்ளாக் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இவர் வந்து ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாரு. ஸோ இவரோட ஃபுல் அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி டைம் ஸ்டாம்ப் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டைம் ஸ்டாம்ப்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கான அந்த ஒரு டைமிங் வந்து கீழே இருக்கும். ஸோ அதை பிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து இதுதான் எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த டைம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோட கடைசியில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பை 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 சொல்லு. ஸோ இப்போ வந்து இவர்கிட்ட தான் வந்து நம்ம வந்து பேர்ட்ஸ் வந்து வாங்க போகிறோம். ஸோ சார், உங்கள் பேர்? என் பேர் குமாருங்க, ஷிஜு குமார். இங்கே கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஏரியா பக்கத்தில் இருக்குது. ஓகே. ஸோ எத்தனை வருஷமாக இந்த பேர்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து ஆக்சுவலாக பேர்ட்ஸ் நம்ம காலனியை ஆரம்பித்து 6-7 years ஆச்சுங்க. ஓ, அதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா சேல்ஸ்ன்னு பார்த்தா இந்த கரண்ட் 1 year தான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே. லாஸ்ட்டு 4 இயர்ஸாக வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலைங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்காகவே வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே ப்ரீட் பண்ணி நம்மளே வச்சுக்கிட்டோம். ஓகே ஓகே. அதில் என்ன கொடுக்கணுங்கிற ஒரு டெண்டன்சி இல்லாமல் இருந்தது. ஆ ஓகே. சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இஷ்டம் நம்மளுக்கு விற்க மனசே வரல அப்படிங்கிறதான் உண்மை. அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்மளால் மெயின்டெனன்ஸு ஸ்பேஸு எல்லாமே பிரச்சனை வந்தோம்னா சரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. இப்போ கொடுக்கும்போது நம்ம யாருக்கு கொடுக்குறோம், ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷாப் மாதிரி சேல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நம்ம வந்து யாருக்கு அதிகமாக பேர்ட்ஸை நல்லா கேர் எடுத்து பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட செலக்டிவாக நம்ம வந்து பேர்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது டேர்ம்டு பேர்ட்ஸு பெட்டராக இருக்கும். ஏன்னா சின்ன கேஜில் வந்து போடாமல் வீட்டுக்குள்ளே அறிய வளர்த்துறதுக்கு நம்ம அது அதை அதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. நார்மலாக வந்து உங்களுக்கு வைல்டு பேர்ட் இன்குபேஷன் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து விற்க ஆரம்பிச்சிருந்தீங்க, ஹேச் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா 2 days once, 3 days once ஹேச் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 days எக்கு வந்து ஹேச் பண்ணுவோம். ஒரு 6 eggs ஹேச் பண்ணுற வரைக்கும் டைம் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 21 days வந்து இன்குபேஷன் அது மேலே உட்காந்து அடக்காக்கும். அதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சு நம்ம வந்து பேர்டு வளர்த்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 8 வாரம் வரைக்கும், ஒரு 7-8 வாரம் வரைக்கும் பேர்டு ஃபீட் பண்ணி வளர்த்தி ஒரு 8வது வாரத்தில் பேர்டு வந்து வெளியே வரும். ஓகே ஓகே. நெஸ்ட் அவுட் ஆகி வெளியே வர்றது இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே. இங்கே நாங்கள் டேர்ம்டு பேர்டுக்கு நம்ம பண்ணும்போது இதில் வந்து இடையில வந்து நம்ம ஒரு சின்ன பிரேக் பண்ணுறோம். ஏன்னா எக்கு லே பண்ணும், அதை இன்குபேஷன் பண்ணும், பேர்டு ஹேச் ஆகிடுச்சு, நம்ம ஒரு 10th day அன்னைக்கு பேர்டை நம்ம எடுத்துடுறோம். ஓகே. ஃபஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் 1 week. 1 week முடிஞ்சோடனே நாங்கள் வந்து பேர்டு எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த அதோட லெக்கில் வந்து ஒரு லெக் ரிங் ஒன்று நம்ம யூனிக் நம்பரோட லெக் ரிங் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுறோம். காலில் வந்து நம்ம மாட்டோம். ஸோ அந்த லெக் ரிங் வந்து பேர்டு வளர வளர அந்த உள்ளே காலில் இருக்கும். அது வெளியே வரவோ எடுக்கவோ போடவோ அதுக்கப்புறம் போடவும் முடியாது. ஸோ அது க்ளோஸ்டு லெக் ரிங் அப்படிம்பாங்க. அந்த லெக் ரிங் நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுறோம். அந்த அதுக்கான அந்த நம்பர் வச்சு நம்ம அந்த பேர்டோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம். இந்த சிக்கை வந்து நம்ம வந்து வச்சுருக்க வேண்டிய டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 degrees டெம்பரேச்சரில் வந்து மினிமம். கம்மியாகுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 28-29 degrees மேலே டெம்பரேச்சர் இருக்கணும். 32 degrees வரைக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த டெம்பரேச்சரில் சஸ்டெயினாக கிட்டத்தட்ட ஒரு 8 வாரங்கள் நம்ம வச்சுருக்கோம். ஓகே. ஃபுல் என்டையர் அந்த பேபி வந்து பெருசாகி வெளியே சொந்தமாக சாப்பிட முடிகிற வரைக்குமே நாங்கள் இன்குபேஷனில் மெயின்டைன் பண்ணுறோம். பொதுவாக வந்து ஒரு ஓரளவுக்கு சைஸ் ஆகிடுச்சி அப்படின்னா வெளியே எடுத்துருவாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் பேர்டு வந்து சஸ்டெயினாக இருந்து அது நல்லா அதுவே ஸ்டாண்டர்டானாக சாப்பிட ஆரம்பிக்கிற வரைக்குமே இன்குபேஷனில் வச்சுருந்து அதுக்கப்புறம் அது செல்ஃபீடாக மாறுற வரைக்கும் நம்ம அந்த இன்குபேஷன் மெத்தடை இது பண்ணுறோம். டெம்பரேச்சர் அந்த மாய்ச்சர் அது வந்து சஸ்டெயினாக இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ லெக்ரிங்னா என்ன? ஸோ நம்ம காலில் போடப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சரில்? பொதுவாக இந்த லெக்ரிங் கான்செப்ட் வந்து பெரிய பேர்டுகளுக்கு பொதுவாக இருந்ததுங்க.
அதாவது மெக்காவ் அந்த மாதிரி காக்டோன்ஸ் மெக்காவ் கன்னியூர் அந்த மாதிரி இருக்கிற பேர்டுக்கு வந்து போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா அதுக்கு டிஎன்ஏ எடுப்பாங்க. டிஎன்ஏ எடுக்கும்போது மேலா ஃபீமேலாங்கிறது தெரியுது. அது மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து காலில் வந்து லெக் ரிங் போடுவாங்க. அது வந்து அட் த டைம் ஆஃப் ஒரு 10 days இருக்கும்போது நம்ம வந்து அந்த லெக் ரிங் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். ஒவ்வொரு லெக் ரிங்க்கும் ஒவ்வொரு பேர்டுக்கும் சைசஸ் இருக்குது. இப்போ ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னு ஒரு 6 mm டையாக இருக்கிற ஒரு லெக் ரிங் தான் போடுவோம். காக்டெயில்னா 8 mm டையாக இருக்கிற ஒரு லெக் ரிங் தான் போடுவோம். அப்போ தான் உங்களுக்கு வளையல் மாதிரி காலில் ஈஸியாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இல்லாமல் ஸ்டக் ஆகாமல் எங்கேயும் மாட்டாமல் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த லெக் ரிங்கில் வந்து நம்ம நம்மளுடைய ஃபார்முடைய பேர் அந்த பேர்டோட யூனிக் நம்பர் நம்ம ப்ரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லெக் ரிங் வந்து நம்ம காலில் மாட்டினதுக்கப்புறம் அந்த லெக் அந்த பேர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். அவரோட பேரண்ட் யாராக இருந்தது, எந்தெந்த மியூட்டேஷன்லேருந்து இந்த பேர்டு வந்திருக்கு, எந்த டேட்டு ஹேச் ஆகிருக்கு, எத்தனை நாள் நம்ம இன்குபேஷனை வச்சுருந்தோம், அந்த டைமில் என்னென்ன மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், எப்போ நம்ம வந்து நேச்சுரல் கிளைமேட் கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் அதோட டைஜஷன் எப்படி இருந்தது, செல்ஃபீடு என்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சது, எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எது எத்தனை நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, டைஜஷன் பிரச்சனை இருந்ததா, மெடிசன் எதாவது கொடுத்துருந்தா, என்னைக்கு நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம், யாருக்கு கொடுத்துருக்கோம், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பர்வேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நாம்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பேக்கப்பாகவும் நம்ம இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து உங்களுக்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லி ஒரு போர்ஷன் வருது அப்படின்னா நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கஸ்டமர் டெலிவரி பண்ணதுக்கப்புறமும் ஏதாச்சும் ப்ராப்ளம், இப்போ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அந்த லெக்ரிங்கில் வந்து நீங்கள் ஆமாம் இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம டெலிவரி கொடுக்கும்போதே கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour வந்து நம்ம அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். சரி, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எது டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, எப்படி பேர்டை வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம கூட டேர்மிங்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட 1 hour நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. ஆஃப்டர் டெலிவரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பேனிக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இது இது என்ன இருக்கும், அது ஏன் இப்படி உட்காந்துருக்கு, இது இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம எல்லா கஸ்டமர்ஸையும் நம்ம வந்து ஒரு குரூப்பில் கொண்டு வந்திருக்கோம். பவித்ரம் சேல் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பில் கொண்டு வந்திருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு வந்திருக்கோம். எல்லா கஸ்டமர்ஸும் அதில் இருக்காங்க. ஸோ அவங்க நம்மகிட்ட புக் பண்ணும்போதே நம்ம வந்து அவங்கள அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ அதில் ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க, நிறைய டவுட்ஸ் வரும், கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் எல்லாமே வந்து அவங்களே செட் பண்ணிக்கிறாங்க, இந்தந்த பிரச்சனைகள் இருக்கும், இந்தந்த பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே செட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேர்டு டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வருது, ஒரு டவுட் வருது அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ எடுத்து அதில் போடும்போது நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே. அது வெட்டினரி சப்போர்ட் வேணுனாலும் வெட்டினரிஸ் அந்த குரூப்பில் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பேர்ட்ஸை வந்து 2-3 டைப்பை பண்ணலாம். ஒன்று வந்து வைல்டு பேர்ட்ஸ், நார்மலாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸ். அதை வந்து நம்ம கேஜில் போட்டோம்னா சின்ன கேஜில் போடுவாங்க, கையை ஏதாவது வச்சோம்னா கடிக்கும், நம்ம பர்சனலாக ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அது ப்ரீட் ஆகும், கேஜிலேயே இருக்கும், ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைப்பாங்க. சம்டைம்ஸ் ப்ரீடிங்க்கு வேண்டி வைப்பாங்க, அது வந்து வைல்டு பேர்டுங்க. நம்ம டேர்ம்டு பேர்டு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ட்ரெயின்டு பேர்டுக்கும் டேர்ம்டு பேர்டுக்கும் இருக்கிற வித்தியாசம், நம்ம பேர்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறதில்ல, நம்ம வந்து பேர்ட்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழக்கப்படுத்துகிறோம். நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கூட வாழ்கிறதுக்கும் நம்ம வந்து பழக்கப்படுத்துகிறோம். ஓகே. ஸோ அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரதுக்கு பேர் தான் டேர்ம்டு, இட்ஸ் நாட் ட்ரெயின்டு. எங்களோட பேர்ட்ஸ் ட்ரெயின்டு பேர்ட்ஸ் கிடையாது. நீங்கள் அங்கே போய் அதை பண்ணு, இங்கே போய் இதை பண்ணு, இந்த மாதிரி சர்க்கஸ் ஒர்க்கெல்லாம் நம்ம பேர்ட்ஸ் பண்ணாது. எங்களோட பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க இல்லையா, உள்ளே வந்தாலும் நம்ம மேலே வந்து உட்காரணும், அதுவாக வந்து ஆக்சஸ் பண்ணணும், அதுவாக வந்து நம்மகிட்ட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம். ஹியூமன் அண்ட் பேர்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணி இன்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அப்படி தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர, இது வந்து ட்ரெயின்டு பேர்ட்ஸ்னால் நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து நம்ம ஒரு பால் எடுத்து ஒரு பாக்ஸில் போடுறது, நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பிளேஃபுல்லான பேர்ட்ஸு கன் ஷாட்டுக்கு கீழே விழுகிறது, இதெல்லாம் வந்து ட்ரைனிங். அது வந்து ட்ரெயின்டு பேர்ட்ஸ்னு சொல்லுவோம், இட்ஸ் நாட் அ டேர்ம்டு பேர்ட்ஸ். நம்ம இப்போ டேர்மிங் சொல்கிறது வந்து நம்மகிட்ட நல்லா க்ளோஸராக பழகிறது, நம்ம கூட நம்ம ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தராக இருக்கிறது, அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு டேர்ம்டு பேர்ட்ஸுங்கிறது. ஸோ நீங்கள் பர்விஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, ஸோ டாக்ஸ்க்கு எப்படி கெனல் கிளப் அப்படின்னு இருக்கோ, ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து பர்விஸ் இல்லைங்க. பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே இப்போ பர்வேஷுங்கிறது வந்து கம்பல்சரி ஆகிட்டாங்க.
எல்லா ஃபாரின் பேர்ட்ஸ் ஃபாரின் அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து பர்வேஷில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணணும். ஓகே, இட்ஸ் நாட் அ கம்பல்சரி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கிடையாது, செல்ஃப் டிக்ளரேஷன் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான டெட்லைன் இப்போ மார்ச் வரைக்குமே இருக்குது. அந்த ஒரு ப்ராசஸ்க்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த பேர்டு வச்சுருக்கீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதில் மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளவு, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, எத்தனை நாளாக வச்சுருக்கீங்க, எங்கேருந்து வாங்கினீங்க, இந்த மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டா போதுமானது. இது இதுக்குன்னு தனி சார்ஜஸோ இல்லாட்டி ரொம்ப காம்ப்ளிகேஷனான மெத்தட்ஸோ கிடையாது. ஸோ பேர்ட்ஸ் வந்து பார்க்க போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எப்படி நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஓகே, அது வந்து உங்களுக்கு பேர்ட்ஸை வெரைட்டிஸ் பொறுத்துங்க. ஆப்ரிக்கன்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், காக்டெயில்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், பஜ்ஜிஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே, சிலது வந்து இப்போ பஜ்ஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோஸ் கலரை வச்சு கண்டுபிடிக்கலாம். நோஸ் வந்து சிலது ப்ளூவாக இருக்கும், சிலது வந்து ஒரு ஒயிட் ஷேடில் வரும். ஓகே, அதில் வந்து ப்ளூவாக வர்றது மேலாகவும் ஒயிட்டாக வர்றது ஃபீமேலாகவும் வரும். சிலது வந்து ஒயிட்டாக இருக்கிறது சம்டைம்ஸ் லைட் ப்ரௌன் அந்த மாதிரி கலர் ஷேட்லேயும் வரும். ஓகே ஓகே, ஸோ இது வந்து பஜ்ஜிஸை பொறுத்த வரைக்கும். ஆப்ரிக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலாக போக வேண்டியிருக்கும். ஹையர் மியூட்டேஷன்ஸ் போகும்போது பார்க்குற கிட்டத்தட்ட ஒரே யூனிக்காக வரும். சிலது வந்து பிளாக் ஷேட்ஸு தலையிலேருந்து கட்டாயி பிளாக் ஷேடு வரும், அது மோஸ்ட்லி மேலே இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரஞ்ச் ஷேடு வந்து ஃபுல்லாகவே ஃபேஸ் வரைக்குமே வந்ததுன்னா ஃபீமேலாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஆப்ரிக்கனை பொறுத்த வரைக்கும். காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் மியூட்டேஷன் தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க. ஓகே, இப்போ வந்து கிரேன் எடுத்தீங்கன்னா எல்லோ வந்து தலையில் வந்து எல்லோ டாமினன்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா மேலாக வரதுக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேவாக வந்ததுன்னா ஃபீமேலாக வரதுக்கு இருக்கும். ஓகே, நுட்டினோ மாதிரி எடுத்தீங்கன்னா அதில் எல்லாம் இனிமே காம்ப்ளிகேஷன் என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். மேல் ஃபீமேல் ரெண்டுலேயுமே சம்டைம்ஸ் ஆரஞ்சு ஷேடு கூட கண்ணத்தில் ஒரு ஆரஞ்சு ஷேடு வரும், அது கம்மியாக இருந்தால் ஃபீமேல் ஜாஸ்தி இருந்தால் மேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தா ரெண்டுமே வந்து ஜாஸ்தி இருக்கும். அதில் மேல் ஃபீமேலெலாம் பார்க்கணும்னா நம்ம பெல்விக் போன் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பெல்விக் போனுங்கிறது நம்ம அந்த காலோடைய நடுப்பகுதியில் ஒரு போன் வருங்க, ரெண்டு போன் வரும், அது எக்கு ஹேச் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து ரெண்டு போன் வரும். அந்த போனது வந்து நம்ம டிஸ்டன்ஸ், அந்த போனோட டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரும். ஏஜ் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு. அப்புறம் நம்ம விங்ஸுக்குள்ளே வர ஒரு டாட் வரும், விங்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம உள்பகுதியை பார்த்தோம்னா உள்ள டாட்ஸ் வரும், அது வந்து ஃபீமேல். அது வந்து பொதுவாக சிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஃபெதர்ஸ் போய் அடுத்த ஃபெதர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மேலுக்கான ஃபீமேலுக்கான அந்த ஃபீச்சர்ஸ் கிளியர் ஆகும். அந்த டைமில் டிஎன்ஏ எடுக்கிறது தான் அதுவும் ஆப்டாக இருக்கும். இப்போ வந்து சிலரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மந்த்ஸ்லாம் டிஎன்ஏ எடுக்கிற ட்ரை பண்ணுவாங்க. இப்போ சில ரீசெண்டாக கூட அந்த மாதிரி சிக்கில் வந்து செஸ்ட் பகுதியிலேருந்து நம்ம ஃபெதர் எடுத்து கொடுத்து தான் நம்ம டிஎன்ஏ எடுப்போம். இது ஒரு 1-2 மந்த்ஸ் 1 மந்த் பேபியில் வந்து நீங்கள் செஸ்ட்லேருந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த கார்போட தோலும் சேர்ந்து பிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம பொதுவாக சொல்கிறது வந்து ஒரு 5-6 மந்த்ஸ் வெயிட் பண்ணி அது டிஎன்ஏ எடுக்கிறது தான் வந்து சேஃப், பேர்டுக்கு சேஃப், ரிசல்ட் நல்லாயிருக்கும், எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் மேக்னெட் நீடில் வச்சு நம்ம லோக்கலில் கண்டுபிடிக்கிற மாதிரி த்ரெட்டு வச்சு பண்ணுவோம். ஓகே, அதுலேயும் உங்களுக்கு ஒரு 90% ரிசல்ட் கரெக்டாக வரும். பார்க்க தெரிஞ்சவங்க கரெக்டாக பார்த்தா அதுலேயும் ஒரு ரிசல்ட் வரும். பட் அதுக்கு எல்லாமே வந்து ஏஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸ் ஆயிருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பேர்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை டேஸ் எல்லா மந்த்ஸ் அது எப்போ நம்ம வாங்குவோம்? ஓகே, இது பேர்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா ரெண்டு விதத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒன்று வைல்டாக பர்ச்சேஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து டேர்ம்டாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். வைல்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ் ப்ரீடிங்காக வாங்குகிறோம், ப்ரீடிங் பர்பஸ்க்காக வாங்குறோன்னா எப்பவுமே சிக்காக வாங்குறது நல்லதுங்க. செமி அடல்ட் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ காக்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே, ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்கிறது பெட்டர். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அடல்டேஷன் ஆகிட்டு இருக்கும், ஸோ அதோடய க்ரோத் எல்லாமே பார்க்குறக்கும், அது கொஞ்சம் நம்ம பழகிறக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கும் நம்ம டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் அது ஹேச் ஆகும்போது உங்களுக்கு ப்ரீடிங்கெல்லாம் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்போம். ஸோ பேர்டை வந்து நம்ம வைல்டாக வாங்கும்போது அதான் பெட்டருங்க. டேர்ம்டாக வாங்குறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்கை வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றாங்க. 10 டேஸ் சிக்கு, 15 டேஸ், 20 டேஸ் சிக்கு வாங்கி வளர்த்துறாங்க. அதில் என்ன நம்ம அது சேல் பண்ணுறதில்லை, சிக்கை நம்ம வந்து கொடுக்கறதில்ல. என்னென்னா ஒரு மாதம் வந்து நம்ம ஒரு 20 சிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒன்றோ ரெண்டோ தான் பேர்டு லைவுக்கு வருது, மற்றது எல்லாமே தவறி போயிடுது. வளர்க்க தெரியாமல் இப்போ தவறான மெடிசின்ஸு, தவறான ஃபீடிங் பிரச்சனையினால அதனால் வந்து மிஸ் அவுட் ஆகி போயிடுது. அதனால் நாங்கள் வந்து சிக்கை வந்து சேல் பண்ணுறதே இல்லை. ஓகே, ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு அப்படிம்பாங்க, அதை நம்ம சேல் பண்ணுறதில்லை.
நம்ம பண்ணும்போது வந்து நம்ம கொடுக்குறத நம்ம சஜஸ்ட் பண்ணுறதும் வந்து ஒரு 2 months ஏஜ் அட் த டைம் ஆஃப் 60 days ப்ளஸ்ஸுங்க. ஓகே ஓகே. ஒரு 90 days ஓகே. அதாவது 2 months 3 months நம்ம பேர்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதை ஹேண்ட் ஃபீடிங் நிறுத்தியிருக்கும், செல்ஃப் ஃபீட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும், பட் ஹேண்ட் ஃபீட் நம்ம லைட்டாக டச்சில் வச்சுருக்கோம். ஸோ அந்த அசென்ஸுக்காக பேர்டு வந்து ரொம்ப நம்மகிட்ட வந்து நல்லா பழகிட்டு இருக்கிற ஒரு டைம். அந்த டைமில் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும். ஆனால் பேர்டு அந்தளவுக்கு அக்ரெசிவாக பழகாது, கொஞ்சம் ஷட்டிலாக தான் பழகும். அதே வந்து நீங்கள் ஒரு 3 months மேலே கொடுக்கும்போது பேர்டு நல்லா ஃப்ரீயாக ஃப்ளை அவுட்டு பழகிடும், நல்லா ஹெவியாக பறக்க ஆரம்பிக்கும். அப்போது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். இதுங்கும்போது ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறனால ஈஸியாக அவங்களுக்கும் அது கூட பாண்டிங் ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ அட்வைசபிள் வந்து ஒரு 60 days ப்ளஸ்ஸுங்க. சொந்தமாக ஃபீட் எடுக்கிற ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேர்ட் எடுத்துகிட்டு போனோம்னா நல்லது. ஸோ சார், வந்து இப்போது பேர்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம வந்து வாங்கலாம்? எஸ் சார், இதில் வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் வந்து நம்ம வாங்குறோம்னா 2 types ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பழகின பேர்ட்ஸ், டேர்ம்டு பேர்ட்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று பழகாத பேர்ட்ஸ், வைல்டு பேர்ட்ஸ், ப்ரீடிங்க்கு வேண்டி. வைல்டு பேர்ட்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதோ நம்ம கையில் வந்து உட்காரதோ அந்த மாதிரி இருக்காது. கேஜில் நம்ம போட்டு ப்ரீடிங்க்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். டேர்ம்டு பேர்ட்ஸுங்கிறது வந்து நம்ம கூட பழகக்கூடிய, நம்ம உடைய வீட்லேயே ஓப்பனாக கேஜ் இல்லாமல் வீட்லேயே ஃப்ரீ ஃப்ளைட் பண்ணுற மாதிரி பழக்கப்படுத்தலாம் பேர்ட்ஸு. இந்த மாதிரி 2 varieties ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குங்க. இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு பேர்ட்ஸை வந்து வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பேர்ட்ஸை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். ஓகே. நம்மளோட டைம், நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களோட என்வரான்மெண்ட்டை இது பார்க்கணும். நான் வாங்கினதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட் ஒத்துக்கல, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள். ஸோ நம்ம அந்த பேர்ட்ஸை வந்து நம்ம வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். ஓகே. எப்படி வச்சுக்க போகிறோங்கிறது அடுத்த க்வெஸ்சன். எப்படி வச்சுக்க போகிறோம், நம்ம கேஜில் வச்சுக்க போகிறோமா இல்லை நம்ம கூட ஃபேமிலியில் ஒருத்தரை வச்சுக்க போகிறோமா, அது நம்ம அடுத்த ஒரு க்வெஸ்சன். இப்போ கேஜில் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த கேஜ் எங்கே வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்குறது. அதில் வந்து நம்ம வைல்டு பேர்டாக வாங்கி போடுவோம். நாங்கள் வந்து வைல்டு பேர்ட் சேல் பண்ணுறதில்லை, ஆஸ் அ எங்களுடைய ஒரு கான்செப்டாக நாங்கள் வந்து வைல்டு பேர்ட் சேல் பண்ணுறதில்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஷோ பீஸாக ஒரு சின்ன ஒரு கேஜுக்குள்ளார ஒரு ஷோ பீஸ் மாதிரி உள்ள ஒரு பேர்டை வைக்கிறதில்ல எங்களுக்கு விருப்பம் இல்லாதனால நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக டேர்ம்டு பேர்ட்ஸ் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. டேர்ம்டு பேர்ட்ஸுங்கும்போது நம்ம வந்து அதுக்கும் கேஜ் தேவைப்படும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நம்ம கூட வெளியவே தான் இருக்கும். வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுனால கேஜ் வந்து நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு நெஸ்ட்டு அந்த ஒரு கான்செப்ட் தான் கேஜ் தேவைப்படுமே தவிர ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேஜில் இருக்க போகிறதில்ல. ஓகே. ஸோ நம்ம எப்படிப்பட்ட பேர்டு வாங்க போகிறோம், நம்மளுக்கு எப்படி அஃபோர்டபுளாக இருக்கும், அதெல்லாம் நம்ம யோசிச்சதுக்கப்புறம் பேர்டு வாங்குறது தான் பெட்டர். ஸோ பேர்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி ஃபுட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், ப்ளஸ் அதே மாதிரி இந்த சம்மருக்கு எந்த மாதிரி, வின்டருக்கு எந்த மாதிரி, அது ஏதாச்சும் இருக்குங்க? ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ஃபுட்டு வந்து நம்ம நிறைய கொடுப்போம், பட் எந்த கிளைமேட்டில் என்ன ஃபுட்டு கொடுக்குறதுங்கிறத பிரச்சனையே வரும். எல்லா கிளைமேட்டுக்கு எல்லா ஃபுட்டும் கொடுத்துட முடியாது, அதே மாதிரி எல்லா பேர்ட்ஸுக்கும் எல்லா ஃபுட்டும் கொடுத்துட முடியாது. ஓகே. இப்போ ஃபின்ச்சஸ் இந்த மாதிரி இருக்கிற பேர்ட்ஸுக்கு வந்து சின்ன சின்ன சீட்ஸ் தான் சாப்பிடும், தெனை ராகி தெனை இந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடும். இதே வந்து சீடு வந்து நம்ம பெரிய பேர்டுக்கு போகிறீங்க, காக்டெயில் ஆப்ரிக்கன் இந்த மாதிரி போகிறீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு, சஃபோலா சீட்ஸு, நைக்கர் சீட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சீட்ஸும் சேர்த்தி கொடுக்கலாம். ஓகே. ஸோ பொதுவாக வந்து பேர்ட்ஸ் வந்து சீட்ஸை வந்து விரும்பி சாப்பிடும், சீடு சீட் மிக்ஸ் அப்படின்னு நிறைய கிடைக்கும், அது வந்து சீட்ஸை வந்து சாப்பிடும். பொதுவாக வைக்கிறது வந்து தெனை அப்படிங்கிறது ஆல் கிளைமேட், எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டு வந்து தெனை தான். ஸோ பொதுவாக வைக்கிறது தெனை, எல்லா பேர்ட்ஸுக்குமே தெனை வைக்கிறது. காக்டெயில் ஆப்ரிக்கன் இந்த மாதிரி இருக்கிற கன்னியூர் இந்த மாதிரி இருக்கிற பேர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்கலாம், கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி இருக்கிற கேப்சிகம் இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கலாம். பொதுவாக ஆப்ரிக்கன் காக்டெயில் வந்து ஃப்ரூட்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, அவங்க வெஜிடபிள்ஸ் காட்டுறாங்க, கீரைகள் சாப்பிட்றாங்க, பட் ஃப்ரூட்ஸில் வந்து பெருசு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் கன்னியூர் அதுக்கு மேலே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க, கொய்யாப்பழம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. ஃபின்ச்சஸ் மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு சீட்ஸ் தான் நிறைய வரும்போது கீரைகள் நிறைய சாப்பிடுவாங்க, எல்லா வகையான கீரை, துளசி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிடலாம். சம்மர் டைமு வின்டர் டைமு 2 times நம்ம பிரித்து கொடுக்கணும்னா சீடு வந்து காமன் டு ஆல், எல்லா டைம்லையும் கொடுக்கலாங்க. அதுலேயும் ஒரு சில சீடு இப்போ செந்தனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் நிறையா கொடுக்குறது நல்லது, காரணம் என்னென்னா ஹீட் நிறையா ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறனால. குளிர்காலத்தில் வந்து மக்காச்சோளம், கோதுமை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு கொடுக்கலாம், பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து ஊற வச்சு மிளகட்டை வச்சு கொடுக்கலாம்.
இதெல்லாம் நல்லா இம்யூனிட்டி ஜென்ரேட் பண்ணும், நல்லா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குன்னா பேர்டு நல்லா சைஸாக இருக்கும், இம்யூனிட்டி செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. கீரைகள் வந்து போதுமான வரைக்கும் மழைக்காலங்களில் கொஞ்சம் லிமிட்டடாக கொடுக்கறது நல்லது. ஓகே ஓகே. இடையில வந்து நம்ம மழைக்காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கற்பூரவள்ளி இலை இல்லாட்டி வேப்பிலை இல்லாட்டி நம்ம துளசி கற்பூர துளசி இந்த மாதிரி இருக்கிறத வந்து முன்னாடியே கொடுத்தோம்னா கொஞ்சம் இம்யூனிட்டி தேவையில்லாத டிசீஸ் வர்றதுக்கும் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகே ஓகே. எப்படியுமே மந்த்லி ஒன்ஸ் பப்பாயா கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க, ஆட்டோமேட்டிக் டிவாமிங் நடக்கும். இதில் வந்து வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீடை தவிர எந்த ஃபுட்டை குடிக்கிற மாதிரி இருந்தாலும் காலையில் ஒரு 8 மணிக்கு வைக்கிறோம்னா சாயந்தரம் 4 மணிக்கு ரொம்ப பண்ணிடணுங்க. ஓகே. அது அப்படியே வைக்கும்போது தான் அடுத்த நாள் அந்த நைட்டுக்குள்ளே ஃபங்கலில் ஏறிடும், அடுத்த நாள் காலையில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது ஜாஸ்தி இருக்கும். அதனால் எப்பவுமே வந்து சீடை தவிர எந்த ஒரு ஐட்டம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் காலையில் வச்சா சாயந்தரம் ரொம்ப பண்ணுறது பெட்டருங்க. ஸோ இப்போது வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன சைஸில் கட் பண்ணி கொடுக்குறோம்? இதில் வந்து வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே துருவி கொடுக்குறது பெட்டருங்க. கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து துருவி கொடுக்கலாம். நம்ம நம்ம வீட்டுக்கெல்லாம் துருவுற மாதிரி துருவி கொடுக்கலாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1-4 தடவை வாஷ் பண்ணுறது, முடிஞ்சோன்னா ஆப்பிள் சைடு பிடிக்கணும் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து கொடுக்கறது பெட்டருங்க. கீரைகளில் எந்த கீரையாக இருந்தாலும் வேர்பகுதியை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். தண்டு இலை வந்து தாராளமாக கொடுக்கலாம், அதுவுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கறது பெட்டர். மெயினாக வந்து நம்ம பேர்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறத விட பேர்டு டெய்லியுமே ஒரு கொஞ்சம் நேரமாவது கவனிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பேர்டை வந்து கவனிக்கணும். நம்ம டேர்ம்டு பேர்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கையில் எடுத்து பேர்டை வந்து பார்க்கணும். பேர்டு எப்படி இருக்குது, ஆக்டிவாக இருக்கா, அது கையில் நம்ம வந்து உட்காரும் போதே கையில் ஸ்ட்ராங்காக பிடிக்குதா, அந்த பிடிக்கிறதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பேர்டு வந்து வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா. கீழேருந்து நம்ம கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே நம்மளால் அனலைஸ் பண்ணிட முடியும் பேர்டு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அன்றைக்கி டே வந்து அவங்களை ஸ்டார்ட் பண்ணணும். ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பேர்டை வந்து எப்பவுமே நல்ல வென்டிலேஷன் நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல பேர்டை வைக்கிறது எப்பவுமே நல்லதுங்க. கேஜ் வைக்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் எனி கிளைமேட்டை காலையில் ஒரு 7 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வெயில் மிஸ் பண்ணாமல் பேர்டை வந்து கேஜோட சேர்த்து வெயிலில் வைக்கிறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஏன்னா அது பண்ணாலே முக்கால்வாசி டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம், பேர்டு எவர் ஆக்டிவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஜை வந்து எப்பவுமே ஈரம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தா போதுமானது. வெசல்ஸ் எப்போவுமே சோப் போட்டு வாஷ் பண்ணாமல் நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணி வைக்கிறது, வாட்டர் வந்து எப்பவுமே ரீசைக்கிள் பண்ணி வச்சுக்கிறது, தினை இந்த மாதிரி இருக்கிற ஃபீடெல்லாம் வைக்கிறோன்னா லிமிட்டடாக ஒரு பேர்டுக்கு எவ்வளோ சாப்பிடணும் தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு மட்டும் வைக்கிறது. அதில் ஏதாவது பேர்டு வேஸ்ட் விழுந்துருச்சு அப்படின்னா ட்ரை வேஸ்ட்டு இருந்தால் பரவாயில்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். பட்டு வாட்டரி வேஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ஃபுட்டை ஃபுல்லாகவே மாற்றி ஃப்ரெஷ் ஃபுட் வைக்கிறது பெட்டருங்க. ஓகே. இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நம்ம எந்த பேர்டாக இருந்தாலும் காலையில் 1 டைம் ஃபீடு வச்சாலே போதுமானது. ஓகே. காலையில் 1 டைம் நம்ம ஃபீடு வைக்கிறோம், நார்மலாக இருக்கிற சீடு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 8-9 o'clock அந்த டைமில் வந்து ஸ்பெஷல் ஃபீடு ஏதாவது ஒன்று வெஜிடபிள்ஸோ இல்லாட்டி சன்ஃப்ளவர் சீடு இல்லாட்டி கீரை இந்த மாதிரி இருக்கிறது ஏதோ ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் டைம் மெயின்டைன் பண்ணி அந்த டைமுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுட்டையும் அதை வச்சு கொடுத்து ஈவினிங் அதை ரிமூவ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ பேர்டு வாங்கியாச்சு அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக ஒர்க் போயிடுவாங்க, காலையில் போய் நைட்டு தான் வருவாங்க, நிறைய பேருக்கு வந்து ஊருக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், அதை ஏங்கிருமா பேர்ட்ஸ்? அதான் இப்போ பேர்ட்ஸை வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம பொதுவாக நம்ம எல்லா நாளும் இருக்க போகிறதில்ல, எல்லா நாளும் எப்பவுமே வந்து பேர்டு கூட எப்பவுமே இருக்க முடியாது. பொதுவாக பேர்டுகிட்ட நம்ம சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour பேர்டு கூட பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும். நம்ம கையில் எடுத்து வச்சு டேம்டு பேர்டுக்கு எஸ்பெஷலி நம்ம கையில் எடுத்து வச்சு அவங்க கூட பேசணும். ஏன்னா பேர்ட்ஸ் நிறைய எதிர்பார்க்கும் நம்மக்கிட்ட, அவங்ககிட்ட நம்ம பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து அவங்ககிட்ட பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நம்ம கூட போக போக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேர்டுக்கு வந்து நம்ம திடீர்னு நம்ம இல்லாமல் போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதான் செய்யும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து போகிறோம், நம்ம பேர்டை கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஜன்னல் இருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் பேர்டு கேஜ் வைக்கிறது பெட்டர். ஓகே. ஜன்னலை கொஞ்சமாவது திறந்து வைக்கிறோம், கண்டிப்பாக கொஞ்சமாக திறந்து வைக்கணும். எல்லாமே க்ளோஸ் பண்ணி நீங்கள் பேர்டை வந்து உள்ளே வச்சுட்டு போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 hoursலேயே பேர்டு கொலாப்ஸ்ட் ஆகிடும். ஓ சரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும், கோல்டு ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், இல்லை ஃபியர் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், ஈஸியாக வந்து கொலாப்ஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வென்டிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு ஏர் மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஸோ எப்போவுமே நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா ஜன்னலோ கதவோ ஏதோ கதவு நம்ம பூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா ஜன்னல் கொஞ்சமாவது திறந்து வச்சுட்டு அதை காற்று அவங்க மேலே படுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா ஒன் டே 24 hours அதுக்கான தண்ணியும் தினையும் உள்ளே இருந்ததுனா போதும், அவங்க சர்வை பண்ணிக்குவாங்க, ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி நம்ம வெளியூர் போகிறோம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது மெயினாக பார்க்க வேண்டியது கேஜ், கம்ஃபர்டபுளான ஒரு கேஜ் இருந்தால் போதுமானது. ரொம்ப பெரிய கேஜில் வேணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப கிராம்ப்டாக இருக்கக்கூடிய கேஜில் போடக்கூடாது. டேம்டு பேர்டை வந்து எப்பவுமே அவங்கள வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்கள் பண்ணால் அது பேர்டு வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் விலகி போக பார்க்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேஜ், நல்லா ஃப்ரீயாக உள்ளே நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேஜ் எடுத்துக்கிறது பெட்டருங்க. நம்ம கார்லலாம் போகிறோம் அப்படின்னா ஏசி போடாமல் ஒரு 80% கிளாஸ் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 12 hours ஜேர்னினா கூட தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இன்பிட்வீன் ஒரு 1.5 hours 2 hours கொன்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணி இடையில அவங்களுக்கு தண்ணியும் தினையும் உள்ள ஒரு 5 நிமிஷம் வச்சு கொடுத்தா போதுமானது. பெட்ஸ் டாக்ஸ் அந்த மாதிரி வளர்த்துறோம் அப்படின்னா மினிமம் வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பேர்ட்ஸ் அப்படின்னா அதோட லைஃப் டைம் எந்த மாதிரி இருக்கும்? வெரைட்டிஸுக்கு தகுந்த மாதிரி தான். அகெயின் நார்மல் லைஃப் டைம் 10 இயர்ஸ் வந்துடுதுங்க. இப்போ பஜ்ஜீஸ்லேருந்து ஆரம்பித்தோம்னா எல்லாமே 10 இயர்ஸ் மினிமம். உங்களுக்கு ஆஃப்ரிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்கும், காக்டெல் 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த டைம் வருதுங்க. ஓகே, நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து தான். பேர்டை வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ ஃப்ரீயாக, எவ்வளோ நேச்சுரலாக நம்ம வளர்த்துறோமோ அந்தளவுக்கு லைஃப்பும் எடுக்கலாம். மெயினாக பார்க்க வேண்டியது ஃபுட், பேர்டு வேஸ்ட்டு பேர்டே சாப்பிடாமல் இருக்கிறது, டைமுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறது. நம்ம ஒரு தடவை தான் கொடுக்க போகிறோம், அந்த தப்பான ஒரு ஃபுட்டை கொடுத்துடக்கூடாது. அப்புறம் நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஈவினிங் டீ டைம் எல்லாம் சாப்பிடும்போது கூட இருக்கிற பேர்டையும் உட்கார வச்சு டீ பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து கொடுக்கறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பேர்டுக்கு என்ன நேச்சுரலாக சாப்பிட்றக்கூடிய ஃபுட் என்ன இருக்கோ அதை கொடுத்தீங்க அப்படின்னால லைஃப் டைம் வந்து நல்லாவே எடுக்கலாம். மெயினாக வந்து இருக்கிறது எக்ஸசைஸ். பேர்டு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும், நல்லா நடக்கணும், நிறையா ஃப்ளை பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு பேர்டுக்கு அந்தக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு லைஃப் டைம் நல்லா எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து அதர் பெட்ஸ்னால் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வேக்சின் போடணும், அந்த 1 இயர் அது டைம் இருக்கும். ஸோ பேர்ட்ஸுக்கு அந்த மாதிரி வேக்சின் பண்ணணுமா நம்ம அந்த அதோட டைம்? இல்லை, பொதுவாக வந்து பேர்ட்ஸுக்கு வந்து வேக்சினேஷன் ஒரு ப்ராசஸ் கிடையாதுங்க. நம்ம வந்து பார்த்துக்கிறது வந்து 2 டைப்பை பார்க்குறோம். ஒன்று வந்து சப்ளிமெண்ட்ஸ், பேர்ட்ஸுக்கு ஹெல்த்துக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸு. இன்னொன்று வந்து பெல் இந்த மைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ். இந்த 2 தான் பார்க்க வேண்டியிருக்கு. நார்மலாக வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்க்கான மெடிசன்ஸுங்கிறது நம்ம வெட்டினரியன் அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது நம்ம அவங்க சொல்கிறது ஃபீவர், கோல்டு, நமக்கு வர மாதிரி எல்லா டிசீஸும் அவங்களுக்கு வரும். ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஃபீவர், கோல்டு, லூஸ் மோஷன், விங்ஸுக்கான பிரச்சனைகள், இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் நம்மள மாதிரியே. ஓகே, ஸோ அதுக்காக சாதாரண மெடிசன்ஸ் தான், நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய மெடிசன்ஸை வச்சு அதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. பேர்டு இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் பேர்டு ஏன் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறது. திருப்பி நம்ம ஃபீடு வந்து கரெக்டாக எடுக்குதுங்கிறதையும் பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும். அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மல்டி விட்டமின் சிரப்ஸ் இந்த மாதிரி இருக்க கொடுத்தோம். ஒரு ப்ரிகாஷன் இதில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் அந்த மைட்ஸ் பிரச்சனை தான். அதுக்கு மைட்ஸ் பவுடர் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு 15 days 20 days ஒன்ஸ் வந்து மேலே போட்டு விட்டு தேய்ச்சி விட்டோம்னாலே மைட்ஸுக்கான பிரச்சனையும் வராதுங்க. ஸோ இதில் வந்து நம்ம அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனையில் ஒன்றும் கிடையாது எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். பட்டு வெட் நம்ம டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேர்ட்ஸு இந்த மாதிரி டாக்ஸ் பேர்ட்ஸ் வந்து இருந்தால் உங்களுக்கு அலர்ஜி வருங்கிற மாதிரி இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை. ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து காமன் டிசீஸ் ஏதாச்சும் இருக்குங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆமாங்க, இதில் வந்து உங்களுக்கு பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பீரியாடிக் வேக்சினேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி வேக்சின் இல்லை, நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கொடுக்கறது வந்து பெட்டருங்க. அது நம்ம நார்மலாக வந்து வெட்டினரி ஸ்டோர்ஸில் வந்து ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் கிடைக்கும். ஓகே, அது வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 days once ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு டோசேஜாவது கொடுக்கறது பெட்டர். ஓகே, டேம்டு பேர்ட்ஸ் ஏன்னா ரூமுக்குள்ளாரே இருக்கிறதுனால அதுக்கான அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், டெம்பரேச்சர் ஈஸியாக மாறி மாறி வர்றதுனால ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுக்கறது பெட்டர். அதுதான் பொதுவாக அவங்களுக்கு தேவைப்படுறது. அப்புறம் நம்ம காஃப் வருது, ஸ்னீசிங் வருது, கோல்டு வருது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே நம்ம மெடிசன்ஸ் இருக்குது, வெட்டினரி மெடிசன்ஸ் இருக்குது. அது டிசீஸுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு அடல்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 months once ஆர் 1 year once வந்து டிவார்மிங் பண்ணுறது பேர்ட்ஸை வந்து ஒரு ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே சார், ஓகே.
ஸோ சப்போஸ் இப்போது வின்டர் வந்துருச்சு, குளிர் அவ்வளோவா தாங்காது பேர்ட்ஸ், ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரி அதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம்? ஓகே, பொதுவாக வந்து உங்களுக்கு பேர்ட்ஸை மெயின்டெனன்ஸில் ரெண்டு கிளைமேட் நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான கிளைமேட். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் சம்மர் டைம், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் வின்டர் டைம். சம்மர் டைமில் வந்து பேர்டுக்கு வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம், ஒரு மாய்ச்சர் கண்டிப்பாக இருக்கணும், வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். அந்த டைமில் வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்னா, நம்ம கொத்தமல்லி இலை, புதினா இலை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் நிறையா கொடுத்தீங்கனாலே பேர்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு சம்மரை வந்து ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். சேலஞ்சிங், மோஸ்ட் சேலஞ்சிங் கிளைமேட் ஈவன் ஃபார் ப்ரீடர்ஸு கூட, மோஸ்ட் சேலஞ்சிங் கிளைமேட் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிற வின்டர் டைம், குளிர் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நேரங்கள். இந்த டைமில் வந்து நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது தான். கேஜ் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும், பேர்டு ஈரமாகாமல் பார்த்துக்கிறது ஒரு ரெண்டாவது ஒரு விஷயம். ஃபுட்டு கொடுக்குற ஃபுட்டு ட்ரை ஃபுட்டாக இருக்கணும். நம்ம ஊற வச்ச கோதுமை கொடுக்குறோம், ஊற வச்ச இது கொடுக்குறோம்னா கூட அதிலிருந்து முக்கால்வாசி நம்ம முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு அதை வந்து கொடுக்கறது பெட்டர். அது நம்ம கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு காலையில் 8 மணிக்கு கொடுக்குறோம்னா ஈவினிங் வந்து 4 o'clock கம்பல்சரியாக மாற்றிடணும். அதை பண்ணிட்டாலும் முக்கால்வாசியும் டிசீஸ் வராமல் இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம இந்த கீரைகள் இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல்டாக கொடுக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி டைமில் பேர்ட்ஸ் வந்து நிறைய ஃபுட் எடுத்துக்க முயற்சி பண்ணும். ஏன்னா வசந்த காலம் அப்படிம்பாங்க, இந்த குளிர்காலத்தை வந்து வசந்த காலம் அப்படிம்பாங்க. பேர்ட்ஸ் நிறைய சாப்பிடணும்னு எதிர்பார்க்கக்கூடியது அவங்களோட அந்த சம்மரை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஹெல்த்தை வந்து இந்த கிளைமேட்டில் கொண்டு வரலாம். ஏன்னா சம்மரில் தான் நிறைய ப்ரீடிங்கெல்லாம் சான்சஸ் எல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய பேர் ப்ரீடிங் அந்த டைமில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த வின்டர் டைமில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட்டு கொடுக்குறது, எக் ஃபுட் கொடுக்குறது, நல்லா நியூட்ரிஷியஸான ஃபுட்டு கொடுக்குறது, அதெல்லாம் நல்லா பண்ணக்கூடிய ஒரு கிளைமேட். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியும் ரிப்பீட்டடாக வைக்காமையும் ஒரே ஃபுட்டை திருப்பி திருப்பி வச்சுட்டு இருக்காமையும் சர்க்கிள் பேசிஸில் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு குளிர் ஜாஸ்தி இருக்கிறக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நம்ம கேஜை வந்து கொஞ்சம் ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுற பார்க்கலாங்க. ரெண்டு டைப் ஆஃப் டைம் வரும். ஒன்று வந்து நார்மலாக பேர்டு இருக்கக்கூடியவங்க நம்ம சும்மா மேலே ஒரு டர்க்கியோ ஏதோ ஒன்று கேஜ் மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹீட்டு கிடைக்கும். நார்மல் அட்வைஸுங்கிறது கேஜ் எப்போவுமே வந்து தரையில் வைக்காமல் ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டில் வைக்கிறது வந்து எப்பவுமே அட்வைசபிள். ஏன்னா கீழே எப்போவுமே ஒரு குளிர் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 2 அடியாவது ஹைட்டில் வைக்கிறது வந்து எப்பவுமே அட்வைசபிள். ரொம்ப குளிர் இருக்குன்னா மேலே வந்து இது போடலாம், ஒரு துணி ஏதாவது போட்டு நம்ம 3 சைடையும் க்ளோஸ் பண்ணோம்னா ஹீட்டு கிடைக்கும். அதே வந்து பேர்டு சிக்காக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு குண்டு பல்புமாங்க இல்லைங்களா, சாதாரண 60 watts பல்பு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பல்பை வந்து கேஜிலேருந்து ஒரு 1.5 அடி ஹைட்டில் வந்து எரிய விடுறது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு நேச்சுரல் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது சிக்னஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம். அண்ட் மேலே பார்க்க போகும்போது நிறையா காக்டெயில் வெரைட்டி இருக்குங்க சார், ஸோ அது என்னென்ன மாதிரி டைப்ஸ் நீங்கள் எந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க? ஓகே, இதில் நம்மகிட்ட வந்து காக்டெயில்ஸ்னு பார்த்திங்கன்னா கிரேலேருந்து ஸ்டார்டிங்கு, எஸ் அ பேரண்டிங் பேர்டுங்கிறது கிரே தான், ஸோ கிரேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க, கிரே பைடு அப்படிம்பாங்க அது இருக்குங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு பேர்ல் வெரைட்டிஸ் இருக்குது, கிரேயில் பேர்ல் இருக்குது, அதுலேயே வந்து உங்களுக்கு லுட்டினோ பேர்ல் அப்படின்னு சொல்லி லுட்டினோ பேர்ல் அந்த வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒயிட் ஃபேஸ் இருக்குது, அல்பினோ ஃபுல் ஒயிட் அல்பினோ அந்த டைப் இருக்குங்க, பட்டர்ஃப்ளை மியூட்டேஷன்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து காக்டெயிலில் இருக்கக்கூடியது. ஆப்ரிக்கனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரிங் வெரைட்டிஸ் தான் பண்ணுறோம். ஓகே, அதாவது கண்ணை சுற்றியும் ஒயிட் கலர் ரிங்கோட வரும். ஓகே, அந்த வெரைட்டிஸ் தான் பண்ணுறோம், ஃபிஷர் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக மாஸ்க் தான், பிளாக் மாஸ்க் வெரைட்டிஸில் கோபால்ட்டு, ஆலிவ் க்ரீனு, ஒப்ளைன் லுட்டினோ இருக்குங்க, டார்க் க்ரீன் இருக்குது, நார்மல் க்ரீன், ஃபிஷர் க்ரீன் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஆப்ரிக்கன் இருக்கு. எப்பவுமே பேர்டை வந்து ரெஸ்பெக்ட் த பேர்ட், அதாவது கான்செப்ட் மெயினாக இருக்கிறது வந்து பேர்டை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒருபோதும் பேர்டை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போகல. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஜாலியாக நீங்களே வண்டியிலேருந்து இறங்கி ஹாய் டேடி பாய் டேடி சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது இருக்கிற ஒரு அந்த ஜோஸ் இருக்கிற மாதிரியே தான் பேர்டையும் வந்து அதுவாக நம்ம கையில் ஏறும்போது அந்த பேர்டுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும். பர்பஸாக நம்ம பிடிச்சி உட்கார வச்சோம்னா அதுக்கு ஒரு நர்வஸாக இருக்கும். அதனால் எப்பவுமே பேர்டை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி விரலில் ரிசீவ் பண்ணுறத டேம்டு பேர்டுக்கு மெயினாக பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஒருபோதும் பேர்டை வந்து பின்பகுதியில் ஆக்சஸ் பண்ணாதீங்க. வால், ரக்கை இந்த பகுதி இப்படி பிடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறத ஆக்சஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னால பேர்டு நல்லா பாண்டிங்கில் இருக்கும்.
எங்கேருந்து எப்படி எடுக்கிறனால வெதரில் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம உட்கார வைக்கிறோம் அப்படின்னாலும் சிலம் சிலம் அப்படி உட்கார வச்சு பார்க்குறதுனா நல்லது. எடுக்கும்போது சரி உட்கார வைக்கும்போது சரி பிடிக்க வேண்டாம். இப்போ கீழே இருக்குது நம்ம எடுக்கும்போது வரல பின்னாடி இப்போ பயந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி போகிறோம் அப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு விரல் இப்படி நம்ம பிரித்து வச்சுட்டு காலோட முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் நடுவில் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கையில் ஏறி வந்துக்கோங்க. எதுக்குமே நம்ம வந்து துரத்தி பிடிக்கணும் அவசியமே கிடையாது. பேர்டோட அந்த இமோஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும். அது வந்து பயந்துருக்கு, நிறைய பேர் இருப்பாங்க அந்த டைமில், நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது சவுண்டு வந்திருக்கலாம், இல்லை புதுசான ஒரு ரூமுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது பேர்ட் நர்வஸாக இருக்குது, ஒரு இடத்துக்கு பறக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாம். விட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி உட்காந்துக்குவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போய் இதே மாதிரி நம்ம இப்போ ரெண்டு விரலை ஓப்பன் பண்ணி இப்படி வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கையில் ஜாலியாக ஏறிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விரலை கொண்டு வந்துக்கலாம். எப்பவுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம பின்னாடி ஓடக்கூடாது. பேர்டை வந்து துரத்துற மாதிரி ஒரு ஃபீலே அதுக்கு இருக்கக்கூடாது. கேஜில் அதே மாதிரி விடும்போதும் நம்ம கேஜ் விரலை எடுத்து கேஜுக்குள்ளே ஸ்டிக் இருக்குது அப்படின்னா ஸ்டிக்கில் வந்து நம்ம வாழை வந்து பின்னாடி பகுதியில் விட்டுட்டு முன்பகுதி நீங்கள் இப்படி வச்சிங்கனாலே ஸ்டிக்கில் உட்காந்துக்குவாங்க. எடுக்கும்போது அதே மாதிரி எடுங்க. கேஜுக்குள்ளேருந்து நம்ம துரத்தி அங்கே பிடிச்சி நம்ம எடுக்கக்கூடாது. அது எடுக்கும்போது டைமிங் கலையும். மேக்ஸிமம் 1 hour எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் பேர்டை பொறுத்த வரைக்கும் கழுத்து இந்த பகுதி வந்து ரொம்ப பிடிக்கும். இப்படி தடவி கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின் பகுதி இந்த பகுதியெல்லாம் தடவி கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பா இப்படியெல்லாம் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து கொடுப்பாங்க. இதே வந்து நம்ம மேலே உட்காரோம் அப்படின்னா நம்ம ஷோல்டரில் ஏறி உட்காந்துக்குவாங்க, தலையில் ஏறி உட்காந்துக்குவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. ஏன்னா ஷோல்டரு நம்ம இந்த கழுத்து பகுதியெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஹீட் இருக்கும். நம்மளுக்கு அந்த ஹீட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உட்கார வைக்கிறோம் இப்போ ஷோல்டரில் நம்ம உட்கார வைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம விரலை எடுத்து ஜஸ்ட்டு ஷோல்டரில் வச்சிங்கன்னா நல்லா காமாக உட்காந்துக்குவாங்க. இதே மாதிரி நம்ம திருப்பி எடுக்கிறோம், ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கான்னு. இப்போ வந்து நம்ம விரல் இது அதே மாதிரி தான், நம்ம ரெண்டு விரலை இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம காலுக்கு நடுவில் வச்சோம்னா ஃப்ரண்ட்டோ பேக்கோ நம்மளுக்கு ஈஸியாக பேர்டை வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். மற்றபடி நம்ம பார்க்க வேண்டியது பேர்டு என்ன ஒரு மூடில் இருக்குங்கிறது. இது வந்து இப்போது மேலே ஹேர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை, அதை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். மேலே க்ரௌண்ட் வந்து மேலே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூல் டவுன் காமாக இருக்குது, அப்படியே நேச்சுரலாக இருக்குது, அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நகம் லைட்டாக ஊர்த்துது அப்படின்னு நெயில் கட்டரை வச்சு லைட்டாக ட்ரிம் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது தயவு செஞ்சு யாரும் பண்ணிடக்கூடாது. காரணம் என்ன, அந்த நெயிலோட அந்த ஷார்ப்னஸில் தான் அந்த பேர்டு வந்து உட்காரும். இப்போ இது உட்காருது அப்படின்னா அந்த நெயிலோட எட்ஜில் தான் இப்படி பிடிச்சி தருவாங்க. நீங்கள் அதை வந்து ஸ்மூத்தன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த க்ரிப்பு கிடைக்காது, அப்போ இந்த மாதிரி உட்கார மாட்டாங்க, கீழேயே தான் நடப்பாங்க. மேலே ஏறுறது நம்ம மேலே கிளைம் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் உட்காடுறது இதெல்லாம் வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் எப்பவுமே வந்து பேர்டுகிட்ட டூல்ஸ் கொண்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம தேவை வந்து நம்மளோட இப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீயாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உட்கார வச்சிங்கன்னா கம்ஃபர்டபுளாக எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துக்குவாங்க. நிறைய பேசலாம் அவங்ககிட்ட, நிறைய பேசலாம், அதுக்கு எல்லாமே ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். திட்டுனா தெரியும், சத்தம் போட்டால் புரியும், எல்லாமே தெரியும். நம்ம பர்டிகுலராக ஒரு வாய்ஸை வந்து அவங்களுக்கு புரியுது அப்படின்னா அவங்க வந்து நம்ம இப்போ நீங்கள் நடக்கிற இப்போ ஃபுட் செப்பலில் சவுண்ட் இருக்குன்னு வைங்களேன், இல்லை ஒரு ரிங் டோனு, இல்லை உங்கள் பைக்கோட சவுண்டு, இதெல்லாம் கேட்டாலே அவங்க ரெடி ஆகிடுவாங்க. கேஜில் உடனே அங்கேருந்து சவுண்டு வரும், கேஜிலேருந்து சவுண்டு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டாலே போதுமானது. பொதுவாக வந்து பேர்ட்ஸ் வந்து அதுவாகவே குளிச்சுக்கும், அதுவாகவே க்ளீன் பண்ணிக்கும். நம்ம வச்சு கொடுக்குறோன்னா நார்மலாக ஒரு வார்ம் வாட்டர் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் வெளியே எடுக்கும்போது ஒரு வார்ம் வாட்டர் ஒரு சின்ன கிண்ண மாதிரி இருக்கிறதுல வச்சு கொடுக்கலாம். இஷ்டம் இருக்குன்னா அவங்கள இறங்கி குளிச்சுக்குவாங்க. நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக குளிக்க வைக்கிறதுனா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபேனுக்கு பின்னாடி போய் உட்கார்றது, லாஃப்ட்டுக்கு பின்னாடி போகிறது, அந்த மாதிரி ரொம்ப அழுக்காகும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம குளிக்க வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அப்படின்னா நம்ம பாத்ரூமில் கீழே உட்கார வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரே கன் மாதிரி இருக்கிறதுல ஒரு வார்ம் வாட்டர் வச்சுட்டு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா அவங்களே வாஷ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம ரப் பண்ணி எடுத்தாலும் சோப்போ ஷாம்போ போட வேண்டியதில்லை, எதுவுமே போட வேண்டாம். ஸோ அவன் வந்து உங்களுடைய டச்சை வந்து ஃபீல் பண்ணுறான், அதுதான் அந்த கடிக்கிறது. அது இட்ஸ் நாட் அ பைட்டிங், உங்கள் ஹேண்டுங்கிறது அதை ஐடென்டிஃபை பண்ணுது. ஒரு இப்போ டாக் ஸ்மெல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. ஸோ நம்ம கையை கடிக்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கும். நம்ம பின்னாடி இப்போ நான் கொண்டு வந்து கையை வச்சேன்னா
அதிலே தெரிஞ்சுக்கும் இன்னொரு தான் இப்போ கூட இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ பயம் போயிடுச்சு இல்லையா, 100% கிடைக்காது, 99.9% எல்லாம் சொல்ல மாட்டேன், 100% கிடைக்காது. தேங்க்யூ ரகு இன் டவுன் யூடியூப் சேனலுங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, டைம் இன்டர்வியூ போனதே தெரியல. தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸுக்கு எப்போவுமே வாட்ச் பண்ணுங்கள். பொதுவாக நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பவித்ரம் பேர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்குங்க, அதில் நிறைய பேர்ட்ஸை எப்படி வளர்த்தலாம் அதுக்கான கைட்லைன்ஸ், சீசனல் டீட்டெயில்ஸ், என்னென்ன கிளைமேட் ஓரியன்ட் மெடிசன் ஓரியன்ட் இந்த மாதிரி இருக்கிற நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓ பார்த்துட்டிங்களா, ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி தான் ஜாலியாக இருக்கும், பேர்ட்ஸ் வாங்கினீங்க அப்படியே வந்து தலைமையில வந்து ஏரியா போகிறோம், நான் சொல்கிற மாதிரி ஏரியா போகிறோம், ரொம்பவே ஜாலியாக இருக்கும், அப்படி நம்ம கூடயே வந்து இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ பவித்ரம் பேர்ட் ஃபார்ம்ஸ் மிஸ்டர் குமாருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா வந்து அந்த ஃபார்ம் வந்து யாருக்குமே இந்த டைமில் இந்த கொரோனா டைமில் வந்து யாருக்குமே வந்து காமிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ரொம்பவே சேஃபாக வந்து பேர்ட் வச்சுருந்தாங்க, அண்ட் நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக போனதுனாலும் சரி, அதேமாதிரி இந்தமாதிரி ஃபுல் வீடியோ வந்து கவரேஜ் பண்ணுறதுனால வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பவித்ரம் பேர்ட் ஃபார்ம்ஸ் மிஸ்டர் குமார் வந்து ரொம்பவே கேர் பண்ணி தான் வந்து ஒரு பேர்டு வந்து பார்க்குறாரு, பேர்ட்ஸுக்கு வந்து கூடயே இருந்து ரொம்ப நேரம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அதனால வந்து இங்கே எடுக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப வருஷமும் வந்து நம்ம கூடயே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்னாலுமே வந்து இவருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சிருக்காரு, ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவர் ஆட் பண்ணி விட்ருவார், நம்ம பேர்ட் வந்து புக் பண்ண உடனே ஆட் பண்ணி விட்ருவார். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் கேட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு, வைல்டாக இருக்கட்டும், அதே மாதிரி டேம்டு பேர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்போ வாங்கினது அப்படிங்கிறத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன், அது வந்து ஒரு ஃபுல் பிளாகாக இருக்கும். ஸோ பவித்ரம் பேர்ட் ஃபார்ம்ஸ் அவங்களோட யூடியூப் லிங்க்கு நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இந்த பர்வேஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர்ட்ஸ் பற்றி யாருக்கெல்லாம் தெரியாதோ, அதேமாதிரி பேர்ட்ஸ் பற்றி யாருக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இருந்தாலும் வந்து நீங்கள் அவங்களுக்குலாம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சார் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பை, சி யூ, டாடா, பை பை.